ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் கேரளா ஸ்டைலில் நல்ல காரசாரமாக பீஃப் கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடக்கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும். இப்போ நல்ல காரசாரமாக இருக்கக்கூடிய அந்த பீஃப் கறி ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்த்துடலாம். அதுக்கு குக்கரில் கறியை நல்லா 2-3 முறை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது கூட 2 வல்லாரியை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக நல்ல பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இத்தனை மசாலா பொருட்களையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்திங்கன்னா கூட 2 விசில் நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். உப்பு சேர்க்கலைன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக வேண்டாம், அதுலேருந்தே தண்ணி நம்மளுக்கு நிறையா விட்டு வரும். இப்போ இதை கிட்டத்தட்ட 60% வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 விசில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ 4 விசில் வச்சு எடுத்துட்டேன், ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்குறேன். கறியெல்லாம் நல்லா குக்காய் வந்திருக்கு பாருங்க. 60% அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம இப்போ தாளிச்சு விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டை நல்லா கேரட் துருவம் பாருங்க, அதை வச்சு நல்லா பொடிசாக சீவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய மணம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா செவக்கிற அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நல்ல காரமாக இருக்கணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கீங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் 2 பல்லாரியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வதங்கி வரணும் வெங்காயம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பீஃப் கறியை இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்க, இதை நல்லா நம்ம குக் பண்ணணும். இதுக்காக தான் நான் சொன்னேன், 60% அளவுக்கு நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும்ட்டு. இப்போ இந்த தண்ணியை வத்துற அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் இதை கிட்டத்தட்ட 6-7 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இறக்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/5 இனுக்கு கருவேப்பிலையும் அதாவது ஃப்ரெஷ்ஷானதாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த கிரெயினுடைய கன்சிஸ்டன்சியை பாருங்கள், எந்த அளவுக்கு வேணும்னு. இந்த அளவுக்கு பதத்தில் இறக்கணும் அப்படின்னா 5 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இறக்கிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும், சாதத்துக்கு நான் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் இன்னும் நல்லா வத்தி உங்களுக்கு கெட்டியான பக்குவத்துக்கு கிடைக்கும். அது உங்களுடைய விருப்பம், அது நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க. இந்த கிரேவி ரொம்பவே சிம்பிளா பண்ணிரலாம். இதுக்கு தேவைப்படுற பொருட்களுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. நம்ம வீட்ல ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் வந்துச்சு அப்படின்னா நிறைய வேலைகள் இருக்கும், அந்த சமயத்துல கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணலாம். இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்காவான சைடிஷாவே இருக்கும். கண்டிப்பா இந்த பீஃப் கறியை இதே மெத்தட்ல உங்க வீட்டுல ட்ரை பண்ணி வீட்டில் உள்ள எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, பாராட்டுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.